கில்ட்டி லூனினார் தாங்க இருக்குது. L7 வேற லெவல்ல பங்கமா இருக்கிறான், சூப்பரா இருக்கிறான் பாருங்க. இவன் பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஸ்பின்னுங்க, வேற லெவல்ல இருக்கிறான். என்ன மோட்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா கோர் பிளஸ் மோட்ல தாங்க, அட்டாக் டைப்புங்க. ஆமாங்க, அட்டாக் டைப்பும் தாங்க. ஸோ நம்மளுக்கு டாப்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பங்கமான ரைட் ஸ்பின் பிளேட் இருக்காருங்க. அப்படி யாருன்னு பாத்துட்டீங்கன்னா பெல்ஃபயர் B7 தாங்க கொண்டு வந்திருக்கோம். அது டிவாஸ்டேட் பெல்ஃபயர் தாங்க. ஸோ டிஸ்ட்ரக்டிவ் பெல்ஃபயர் வந்து நம்ம இன்னும் வாங்கல, வாங்கிட்டு அது எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். மூணு பேருமே கோர் பிளஸ் மோட்ல தாங்க இருக்கும். ஓகே கைஸ், ஸோ நம்ம பாட்டில் போட்டு பாத்திரலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், மேட்ச் அப்டேட் குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து வேற லெவல் மேட்ச் இருக்க போதுங்க. ரெண்டு லெஃப்ட் ஸ்பின் வெர்சஸ் ஒரு ரைட் ஸ்பின்ங்க, ரெண்டு பேர் அட்டாக் வெர்சஸ் ஒரு டிஃபென்ஸ்ங்க. பங்கமா இருக்க போதுங்க மேட்ச். ஸோ இன்னைக்கு பார்க்க போற சீரீஸ் பாத்தீங்கன்னா 10 ரவுண்ட் சீரீஸ் தாங்க பார்க்க போறோம். So 10 rounds-ல maximum points யார் கெயின் பண்றாங்களோ அவங்க தான் இந்த பேட்டிலோட வின்னர். So point system என்னன்னு பார்த்தறலாம் guys. So guys, point system என்னன்னு பாத்தீங்கன்னா knock out பண்ணிட்டாங்கன்னா 3 pointங்க. So bus finish எடுத்தாங்கன்னா 2 point, அதுவே survival finish எடுத்தா ஒரே 1 point தாங்க. So வேற எந்த point அப்டேட்டும் இல்ல. So வாங்க பேட்டில் குள்ள போயிரலாம். So guys, நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் first round. Blade is ready? Ready. 3 2 1 let it go. என்ன நடக்கு மறுபடியும் கழட்டி விடாம விடுற கடைசி மேட்சுங்க. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து வார்பால் கழட்டி விட்டு கீழே வந்து டேக் டவுன் நாக் அவுட் ஆட் ஆயிரும். சோ பாத்திரலாம். 3 2 1 லெட் இட் கோ. கம் ஆன் பாஸ் பண்ணிரு. 2 2 1 பாஸ் பண்ணிரு. 2 2 1 ஓ லார்ட், லூனியர் பாஸ் பண்ணி விட்டாங்க. நம்ம ரோர் பால்கேஸ் முடிச்சாங்க. ரோர் பால்கேஸ் இதெல்லாம் போதே வேற லெவல் ஸ்பின் பண்ணி ஜெயிச்சிருக்கான்.
நடுவில் என்னங்க மாத்திட்டு வந்துட்டாரு திடீர்னு சொல்லாமே அப்படிதாங்க திடீர்னு மாத்திட்டு சொல்ல கூடாது அப்பவும் அவன் ஜெயிச்சிட்டாங்க.